ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ புதிதாக பதவியேற்ற எம்பிக்களுக்கெல்லாம் வந்து மத்திய அரசு ஒரு சில திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்னென்று இந்த பதிவில் பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் புதிய எம்பிக்களாக பதவியேற்றிருக்காங்க. அவர்கள் தங்குவதற்காக டெல்லியில் வடக்கிராவணி பகுதியில் வந்து 36 புத்தம் புதிய வீடுகள் கட்டப்பட்டிருக்குங்க. அந்த 36 புதிய வீடுகளும் கட்டி முடிச்சுட்டாங்க, இப்போ தயார் நிலையில் இருக்குங்க. அந்த புதிதாக கட்டப்பட்ட வீடுகள்லாம் ஜனாதிபதி மாளிகை நோக்கி அமைந்திருக்கு. இதற்கு முன்னதாக இருந்த பழைய குடியிருப்புகளை இடித்து விட்டு மத்திய அரசின் பொதுப்பணித்துறை வந்து கடந்த 2017 ஆண்டு அக்டோபர் மாதம் தொடங்கிய இந்த கட்டுமான பணியை வந்து தற்போது முடிவடைந்து சுமார் 80 கோடி செலவுல கட்டப்பட்ட இந்த வீடுகள்லாம் வந்து அதிநவீன வசதிகளை கொண்டதுங்க. ஒவ்வொரு வீட்லயும் வந்து 4 படுக்கறைகள், மாடுலர் கிச்சன், லிப்ட், சோலார் பேனல்கள், எல்இடி லைட், அலுவலக பகுதி, அடித்தளத்துல கார் நிறுத்துவதற்கான இடம், இது மாதிரி நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டிருக்குங்க. இந்த மாத இறுதிக்குள் வந்து குடியிருப்புகள்லாம் வந்து எம்பிக்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படும் என மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதிகாரப்பூர்வ வீடுகள் ஒதுக்கப்படும் வரை சுமார் 350 எம்பிக்கள் தற்காலிகமா தங்குவதற்கான ஏற்பாடுகளை வந்து மத்திய அரசு செய்திருக்காங்க. மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து பிரதமர் மோடி வந்து இன்றைய விருந்தளிக்கிறாருங்க. புதுடெல்லியில இருக்கிற அசோக நட்சத்திர ஹோட்டல்ல இந்த விருந்து நடைபெற போதுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.